யோபு அதிகாரம் 31 வசனங்கள் 1-40 வரை. என் கண்களோட உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைப்பாய் இருப்பதப்படி, அப்பொழுது உன்னதங்களிலிருந்து தேவன் அளிக்கும் பங்கும் உன்னதத்திலிருந்து சர்வ வல்லவர் கொடுக்கும் சுதந்திரமும் கிடைக்குமோ? மாறுபாடானவனுக்கு ஆபத்தும் அக்கிரம செய்கைக்காரருக்கு ஆக்கினையும் அல்லவோ கிடைக்கும்? அவர் என் வழிகளை பார்த்து என் நடைகளையெல்லாம் எண்ணுகிறார் அல்லவோ? நான் மாயையிலே நடந்தேனோ? என் கால் கபடு செய்ய தீவிரித்ததோ என்று சுமுத்திரையான தராசிலே தேவன் என்னை நிறுத்து என் உத்தமத்தை அறிவாராக. என் நடைகள் வழியை விட்டு விலகினதும் என் இருதயம் என் கண்களை பின்தொடர்ந்ததும் ஏதாகிலும் ஒரு மாசு என் கைகளில் ஒட்டி கொண்டதும் உண்டானால், அப்பொழுது நான் விதைத்ததை வேறொருவன் பூசிப்பானாக. என் பயிர்கள் வேறற்று போக கடவது. என் மனம் யாதொரு ஸ்திரீயின் மேல் மயங்கி அயலானுடைய வாசலை நான் எட்டி பார்த்ததுண்டானால், அப்பொழுது என் மனைவி வேறொருவனுக்கு மாவரைப்பாளாக, வேற்று மனிதர் அவள் மேல் சாய்வார்களாக. அது தோஷம், அது நியாயாதிபதிகளால் விசாரிக்கப்படும் அக்கிரமமாமே. அது பாதாள பரியந்தம் பட்சிக்கும் அக்கினியாய் என் சம்பத்தை எல்லாம் நிர்மூலமாக்கும். என் வேலைக்காரனானாலும் என் வேலைக்காரியானாலும் என்னோடு வழக்காடும் போது அவர்கள் நியாயத்தை நான் அசட்டை பண்ணியிருந்தால், தேவன் எழும்பும்போது நான் என்ன செய்வேன்? அவர் விசாரிக்கும் போது நான் அவருக்கு என்ன மறு உத்தரவு சொல்லுவேன்? தாயின் கற்பத்தில் என்னை உண்டு பண்ணினவர் அவனையும் உண்டு பண்ணினார் அல்லவோ? ஒரே விதமான கற்பத்தில் எங்களை உருவாக்கினார் அல்லவோ? எளியவர்கள் வாஞ்சித்ததை நான் கொடாதிருந்து விதவையின் கண்களை பூத்து போக பண்ணி, தாய் தகப்பன் இல்லாத பிள்ளை என் ஆகாரத்தில் சாப்பிடாமல் நான் ஒருவனாய் சாப்பிட்டதுண்டோ? என் சிறு வயது முதல் அவன் தகப்பனிடத்தில் வளர்வது போல என்னோட வளர்ந்தான். நான் என் தாயின் கற்பத்திலே பிறந்தது முதல் அப்படிப்பட்டவர்களை கைலாக கொடுத்து நடத்தினேன். ஒருவன் உடுப்பில்லாததினால் மடிந்து போகிறதையும் ஏழைக்கு மூட வஸ்திரமில்லாதிருக்கிறதையும் நான் கண்டபோது, அவன் என் ஆட்டுமயிர் கம்பளியினாலே அனல் கொண்டதினால் அவன் இடை என்னை புகழாதிருந்ததும், ஒளிமுக வாசலில் எனக்கு செல்வாக்கு உண்டென்று நான் கண்டு திக்கற்றவனுக்கு விரோதமாய் என் கையை நீட்டினதும் உண்டானால், என் கைப்பட்டை தோளிலிருந்து சரிந்து என் புயத்து எலும்பு முறிந்து போவதாக. தேவன் ஆக்கினையிடுவார் என்றும் அவருடைய மகத்துவத்தை உத்தரிக்கக்கூடாது என்றும் எனக்கு பயங்கரமாயிருந்தது. நான் பொன்னின் மேல் என் நம்பிக்கையை வைத்து தங்கத்தை பார்த்து நீ என் ஆதரவு என்று நான் சொன்னதும், என் ஆஸ்தி பெரியதென்றும் என் கைக்கு மிகுதியும் கிடைத்ததென்றும் நான் மகிழ்ந்ததும், சூரியன் பிரகாசிக்கும் போதும் அல்லது சந்திரன் மகிமையாய் செல்லும் போதும் நான் அதை நோக்கி என் மனம் இரகசியமாய் மயக்கப்பட்டு என் வாய் என் கையை முத்தி செய்ததுண்டானால், இதுவும் நியாயாதிபதிகளால் விசாரிக்கப்படத்தக்க அக்கிரமமாயிருக்கும். அதனால் உன்னதத்தில் இருக்கிற தேவனை மறுதளிப்பேனே? என் பகைஞனுடைய ஆபத்திலே நான் மகிழ்ந்து பொல்லாப்பு அவனுக்கு நேரிட்ட போது களி கூர்ந்திருந்தேனோ? அவன் ஜீவனுக்கு சாபத்தை கொடுக்கும்படி விரும்பி வாயினால் பாவம் செய்ய நான் இடம் கொடுக்கவில்லை. அவன் இனத்தார்களில் திருப்தி ஆகாதவனை காண்பிப்பவன் யார் என்று என் கூடாரத்தின் மனுஷர் சொல்லார்களோ? பரதேசி வீதியிலே ராத்தங்கினதில்லை, வழிப்போக்கனுக்கு என் வாசல்களை திறந்தேன். நான் ஆதாமைப் போல என் மீறுதல்களை மூடி என் அக்கிரமத்தை என் மடியிலே ஒழித்து வைத்தேனோ? திரளான என் கூட்டத்துக்கு நான் பயந்ததினாலாவது, இனத்தார் ஜனத்தார் பண்ணும் இகழ்ச்சி என்னை திடுக்கிட பண்ணினதினாலாவது நான் பேசாதிருந்து வாசற்படியை விட்டு புறப்படாதிருந்தேனோ? ஆ, என் வழக்கை கேட்கிறவன் ஒருவன் இருந்தால் நலமாயிருக்கும். இதோ சர்வ வல்லவர் எனக்கு உத்தரவு அருளி செய்யவும் என் எதிராளி தன் வழக்கை எழுதி கொடுக்கவும்
எனக்கு விருப்பமுண்டு. அதை நான் என் தோளின் மேல் வைத்து எனக்கு கிரீடமாக தரித்துக் கொள்வேனே. அவனுக்கு நான் என் நடைகளை தொகை தொகையாய் காண்பித்து ஒரு பிரபுவைப் போல அவனிடத்தில் போவேன். எனக்கு விரோதமாக என் காணி பூமி கூப்பிடுகிறதும் அதன் படைச்சால்கள் கூட அழுகிறதும் கூலி கொடாமல் நான் அதன் பலனை புசித்து பயிரிட்டவர்களின் ஆத்மாவை உபத்திரப்படுத்தினதும் உண்டானால், அதில் கோதுமைக்கு பதிலாக முள்ளும் வார்கோதுமைக்கு பதிலாக களையும் முளைக்க கடவுது என்றான். யோபின் வார்த்தைகள் முடிந்தது. பிரியமானவர்களே, யோபு வரலாற்று புத்தகத்தினுடைய கடைசி பகுதியை நாம் நெருங்கி கொண்டிருக்கிறோம். வாழ்க்கையை குறித்து, ஏன் இந்த உலகத்தில் தீமை நிகழ்கிறது, அல்லது ஒரு பரிசுத்தமும் நீதியும் உள்ள ஒரு கடவுள் ஏன் தீமையை அனுமதிக்கிறார், கடவுளுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தீமை எப்படி நன்மையை கொண்டு வருகிறது, இவைகள் எல்லாம் நாம் படித்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு நல்ல தெளிவு வந்துருச்சுங்களா? மூன்று முக்கிய காரியங்களை நான் அறிவித்தேன். இந்த உலகம் சாத்தானால் ஆளப்படுகிறது என்று வேதம் சொல்லுகிறது, கடவுள் சொல்லுகிறார். ஆனால் மறுபடியும் கேள்வி, சாத்தான் உலகத்தை ஆளுகிறானா கடவுள் ஆளுகிறானா? அதெல்லாம் கொஞ்சம் சிந்தனை பண்ணுங்க. ஆக சாத்தான் கடவுளுக்கு சமமானவன் அல்ல, அவன் கடவுளை எதிர்க்கிறவனாக இருக்கலாம், பட் ஹி இஸ் நாட் ஈக்குவல் டு காட். இந்த சாத்தானையும் கடவுள் ஆளுகிறார் என்பதை யோபு புத்தகத்திலே மிக அழகாக நாம் தெரிந்து கொள்ளுகிறோம். இதான நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்த வேண்டும். ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒப்பாரி வைத்து கொண்டு புலம்பிக் கொண்டு கதறிக்கொண்டு சுற்றின்னு வர்றதுதான் ஒரு விசுவாசியினுடைய நிலை. என்ன செய்றீங்க நீங்க? நிறைய பேர் பிரச்சனையை தான் சொல்லி திருப்பி திருப்பி சொல்லி கொண்டு இருக்கிறாங்களே ஒழிய, அந்த பிரச்சனையின் மத்தியிலே கடவுள் எப்படி உதவி செய்கிறார், கடவுள் எப்படி துணையாக இருக்கிறார், கடவுளுடைய வாக்கு தத்துவம் எப்படி எனக்கு விசுவாசத்தை தந்தது, அந்த விசுவாசத்தினாலே இந்த பிரச்சனையை எப்படி நாம் மேற்கொள்ள, இதெல்லாம் யாரும் சொல்ல மாட்டேன்றாங்க. அப்புறம் ஒரு வியாதி வந்துச்சு சார், சுகமாச்சு சார்ன்றாங்க. இதே தொழில் எழுதினுமோ நர்சரி லெவல்ல பேசினதுங்க. இதுக்கு இவங்களுக்கு என்னத்துக்கு யோபு புஸ்தகம்? நம்ம யோசனை பண்ணணும் தம்பி தங்கச்சி. அதே நேரத்தில் யோபு புஸ்தகத்தில் என்ன கற்றுக்கொள்ளுகிறோம்? நீங்கள் ஒரு நீதிமானாய் இருந்தாலும், இந்த 31 அதிகாரம் அதை தான் நிரூபிக்கிறது, நீங்கள் நீதிமானாய் இருந்தாலும் நீங்கள் துன்பப்படுவீர்கள். அதுவும் ஒரு உண்மை. நான் நீதிமான் சார், நான் கடவுளுடைய பிள்ளை சார், நான் கடவுளுக்கு ஊழியம் செய்கிறேன் சார், எனக்கு ஏன் சார் துன்பம்னு கேள்வியை கேட்கலாமா? எந்த கேள்வியும் கேட்பதற்கு எந்த மனிதனுக்கும் உரிமை கிடையாது. இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப புரிஞ்சிடுச்சுங்களா? புரிஞ்சிடுச்சு. யோபுக்கு அந்த கேள்வி இருக்குது. இன்னும் நம்ம பதில் சொல்லி முடிக்கல முழுமையா. யோபினுடைய அடிப்படை கேள்வியே, நான் குற்றமற்றவன், நான் நிரபராதி, நான் ஏன் பாடுபட வேண்டும் இல்லையா? ஆனா இதனுடைய முழுமையான பதில நம்ம புதிய ஏற்பாட்டில் தான் நம்ம பார்க்கிறோம். என்ன புதிய ஏற்பாட்டில் பார்க்கிறோம்? கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுபடுவது எவ்வளவு பாக்கியமானது இல்லைங்களா? அப்போஸ்தலர் 5:40-41, அப்போஸ்தலரை வரவழைத்து அடித்து கடுமையாக எச்சரித்து விடுதலை ஆக்கினார்கள். 41, அவருடைய நாமத்திற்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியால் சந்தோஷமாய். இது உங்களுடைய அனுபவமா? இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் அடிபட வேண்டும், அவமானப்பட வேண்டும், சிறையில் அடைக்கப்பட வேண்டும், கடவுள் அனுமதிப்பாரனால் சிற சேதம் பண்ணப்பட வேண்டும், அதை சந்தோஷமாய் நான் அனுபவிக்க வேண்டும். இதுதான் சார் தத்துவம், அதான் யோகி. அதான் நல்லா புரிஞ்சிடுச்சிங்களா? நல்லா புரிஞ்சிடுச்சுன்றீங்க. வாழ்க்கையில சோதனைகளும் பாடுகளும் தொடரும் போதுதான் யோபு எப்படிப்பட்ட மனிதன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். ரொம்ப கஷ்டம் சரிங்களா? ஆக இந்த 31 அதிகாரம்
எனக்கு தெரிந்த மட்டிலே முழு வேதத்திலே ஒரு வித்தியாசமான அதிகாரம். இட்ஸ் எ வெரி வெரி டிஃபரெண்ட் சாப்டர். அங்கு யோபு தன்னுடைய உத்தமத்தை குறித்து, தன்னுடைய நீதியை குறித்து, தன்னுடைய குற்றமற்ற தன்மையை குறித்து 40 வசனங்களை பேசிக் கொண்டிருக்கிறார். யார்கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு? அவரை பத்தி தெரியாத ஆள்கிட்டயா? இல்ல இல்ல, அவருடைய 3 நண்பர்கள் அங்க உட்கார்ந்துருக்காங்க. அவங்க என்ன சொன்னாங்க? யோபு, நீ ஒரு ஃப்ராடு பா, நீ ஒரு மாய்மாலக்காரன், நீ சும்மா வெளி தோற்றத்துல நீதிமானா காட்சி அளிக்கிறாய், ஆனால் நீ நீதிமான் இல்லை. இதுதான் அவங்களுடைய வாதம். அப்ப அந்த வாதத்துக்கு யோபு பதில் சொல்லவில்லை என்றால் யோபு ஒரு மாய்மாலக்காரனாக மாற்றப்படுவாரே, எப்படி? சரிங்களா? அதே யோபு சொல்றார், சிறியின் இடத்துல பிறந்தவன் ஒருவனும் நீதிமான் இல்லைன்னு அவர் சொல்றார். உண்மை. ஆனா இந்த 3 நண்பர்கள் அவரை குற்றப்படுத்துறாங்களே, எத்தனையோ குற்றங்கள். அதற்கு அவர் பதில் சொல்லவில்லை என்றால் அந்த குற்றத்தை அவர் ஒப்புக்கொள்ளுகிறார் என்கிற ஒரு உண்மை வந்துடும். அப்ப ஏன் இந்த அதிகாரம் எழுதப்பட்டது? தன்னுடைய நண்பர்களினாலே பொய்யாக புனையப்பட்ட எந்த குற்றச்சாட்டும் யோபை பொறுத்த மட்டில் உண்மையில்லை. அது அவர் வாயில சொல்லணும், அது பதிவு செய்யப்படணும். இப்ப ஏன் அது எழுதப்பட்டதுன்னு புரிஞ்சுதுங்களா? சார், இவர் பெரிய ரொம்ப யோகியமா தன்னை பத்தியே பேசினுக்கிறார் சார். அதுக்கு இல்லைங்க, அதான் சொல்றேன், அந்த கான்டெக்ஸ்ட் நீங்க மறந்துடுறீங்க. அந்த ஊர் மக்கள் அங்க நின்று கொண்டு இருக்கிறாங்க, தன்னுடைய அவனுடைய யோபனுடைய குடும்பத்தார் நின்று கொண்டு இருக்கிறாங்க, அவனிடத்துல வேலை செய்த வேலைக்காரர்லாம் நின்று கொண்டு இருக்காங்க. இது என்ன எங்கேயோ மூலையிலா நடந்த விஷயம்? ஊர் பஞ்சாயத்துன்னு சொல்றேன் இல்லைங்களா, அப்படிப்பட்ட ஒரு ஊர் பஞ்சாயத்துல அமர்ந்து யோபு பேசி கொண்டு இருக்கிறார். சொல்லுங்கப்பா, நான் உங்களுக்கு விரோதமா ஏதாச்சும் செஞ்சனா? நான் அற்புதமான ஒரு மனிதன், இது அங்கு பதிவு செய்யப்பட வேண்டும். சரிங்களா? அப்படி இல்லைன்னா இன்ன இன்ன வந்துடும், யோபு தவறு செய்தார், தண்டிக்கப்பட்டார், அவ்வளவுதான், மேட்டர் முடி சார். அதுக்கு என்னத்துக்கு சார் ஒரு புத்தகம்? தவறு செய்தவன் தண்டிக்கப்படுகிறான், அதான உண்மை. அதுக்கு என்னத்துக்கு யோபு புத்தகம் எழுதணும்? தேவையில்லையே. தவறு செய்யாத யோபு தண்டிக்கப்பட்டான், அது தண்டனை அல்ல, அது ஒரு சோதனை. ரெண்டுத்துக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்குதுமா? நல்லா புரிஞ்சிச்சிங்களா? நல்லா புரிஞ்சுங்க. ஒரு விசுவாசி இந்த உலகத்திலே பாட அனுபவிக்கும் போது அது தண்டனை அல்ல, விசுவாசத்துக்கான பரிசோதனை. விசுவாசத்துக்கான பரிசோதனை, ட்ரையல்ஸ் ஆஃப் ஃபெய்த். ஆனா யோபுக்கு அது விளங்கல. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு நபரை யோபு தன்னுடைய வாழ்க்கையில அறியலையே இல்லைங்களா? நம்ம படிச்சுட்டோம் இல்லையா? அதாவது ஆதாம் முதல் ஆபிரகாம் வரைக்கும் உள்ள மனிதர்களிலே விசுவாசத்துக்காக பாடுபட்ட துன்பப்பட்ட ஒரு மனிதனை நாம் பார்க்கவில்லையே, வரலாற்றுல இல்லை. யோபுதான் முதல் ஆள். அதனால இந்த அதிகாரம் எழுதப்பட்டது. சரிங்களா? ஒரு காரணம். இரண்டாவது காரணம், யோபு 1:1 படிங்க. அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகினவனுமாயிருந்தான். இந்த 4 உண்மையை சொல்றது யாரு? யோசனை பண்ணியா? அப்ப இந்த 31 அதிகாரம் எழுதப்படவில்லை என்றால் அந்த 1 அதிகாரம் 1 வசனம் பொய்யாயிடும். கடவுள் தாமே யோபை குறித்து சாட்சி கொடுக்கிறார், அவன் உத்தமன், அவன் சன்மார்க்கன், அவன் தேவனுக்கு பயந்தவன், பொல்லாப்பை விட்டு விலகினவன். அப்ப 31 அதிகாரம் படிச்சமே, அது அங்க பதிவு செய்யப்படலைனா இந்த 1 வசனம் பொருந்தாது. புரிஞ்சிச்சுங்களா? இது ஏன் எழுதப்பட்டது? சரி, அடுத்தபடியாக ஏன் இது எழுதப்பட்டது? ஒரு சும்மா சிம்பிளா இன்னொரு கருத்து சொல்றேன், கொஞ்ச நேரம் யோசனை பண்ணுங்க. ரெண்டு அந்த கருத்தை ரெண்டு விதமா சொல்லலாம். நீங்க இந்த உலகத்துல இருக்கிற மனிதர்களை யாராச்சும் பார்த்து நல்லவன்னு சொல்லியிருக்கீங்களா? தெரிஞ்சோ தெரியாமலோ, சார் நல்ல மனுஷன் சார் அவரு, இப்படி சொல்லியிருந்தீங்கன்னா அந்த மனிதனை ஒரு பக்கம் வைங்க, இந்த 31 அதிகாரத்தை படிச்சு பாருங்க. இந்த 31 அதிகாரத்துல வருகிற அத்தனை உண்மைகளும் நீங்க சொல்ற அந்த நல்ல மனிதனுக்கு பொருந்துமா? அப்படி பொருந்தவில்லை என்றால் அவர் நல்ல மனிதன் அல்ல. ஃபினிஷ்ட். அதுக்குதான் இந்த 31 அதிகாரம் ஒரு நிலை. அது அடுத்தது, ஒரு ஏதாச்சும் ஒரு குறிப்பிட்ட சந்தர்ப்பத்தில் சார் நான் நல்லவன் சார் அப்படின்னு நீங்க உங்களை நல்லவனாக உரிமை பாராட்டி இருக்கிறீர்களா? சார் நான் எந்த தப்பும் செய்யாதவன் சார்,
சார் மனச்சாட்சிப்படி நான் நல்லவன் சார், சார் எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் அப்படி ஏதாச்சும் சொல்லிக்கிறியா? 31 படிச்சுப்பார், நீ நல்லவனா? இட் வில் ஜட்ஜ் யூ. புரிஞ்சிச்சா ஏன் அது எழுதப்பட்டது? நல்லவன் ஒருவனும் இல்லையே, கடினமான ஒரு உண்மை. உண்மை யோசனை பண்ண, நீ சும்மா நான் நல்லவன் இல்லவன்லாம் சொல்லியிருக்காது. அந்த வசனத்தை எழுது, உன் வாழ்க்கையில் அது உண்மையா? இப்போ ஒரு உதாரணம், முதலாம் வசனம் படிங்க. முதலாம் வசனம் 31, என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைப்பாயிருப்பது எப்படி? இது உங்களுக்கு பொருந்துமா? பொருந்துமான்னு பாருங்க, நல்லா யோசனை பண்ணுங்க. ஒரு ஒரே ஒரு வசனம் தான் யோபு சொல்லுகிறான். யோபு திருமணமானவன், ஏன் மனைவி பிள்ளைகள் உடையவன், அதாவது புரியுதுங்களா? ஒரு மனிதன் ஒரு கன்னிகையின் மேல் நான் நினைப்பாயிருப்பேனோ, இந்த ஒரு வசனத்துல நம்முடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்க்க முடியுமா? சும்மா நல்லவங்க இல்லவன் சொல்லினே ஏமாத்திக்காதீங்க, நீங்களும் ஏமாறாதீங்க, யாரையும் ஏமாத்தாதீங்க. ரொம்ப வேகமான சில நேரம் வி மேக் ஜட்ஜ்மெண்ட்ஸ், இவன் அயோக்கிய, இவன் நல்லவன், உனக்கு என்னப்ப தெரியும் அப்படின்னோ. நல்ல ரொம்ப கவனமா இருங்க. உங்களுடைய மரியாதை மதிப்பு ரொம்ப நல்லதுங்க. நாம கொடுக்கக்கூடிய மரியாதையும் மதிப்பும் ஒருவனை நல்லவனாகவோ நீதிமானாகவோ மாற்ற முடியாது. ஒரு மனிதனை நீதிமானாக்குகிறவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே, விசுவாசம் மட்டுமே. புரிஞ்சுதுங்களா? சமீபத்தில் ஒரு புத்தகத்தை படிக்க எனக்கு வாய்ப்பு கிடைத்தது. இந்தியாவில் ஏன் கிறிஸ்தவம் வளரவில்லை என்கிற ஒரு கேள்விக்கு அந்த ஆசிரியர் பதில் சொல்லி கொண்டு போகிறார். யார் அந்த ஆசிரியர்? உத்தரப்பிரதேசத்தில் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்த ஒரு கீழ் ஜாதியை சேர்ந்த ஒரு மனிதர், விஷால் மங்கள்வாடி. தயவுசெய்து அந்த புத்தகம் உங்களுக்கு கிடைக்குமானால் வாங்கி படிங்க. ரொம்ப ரொம்ப விலையேற பெற்ற ஒரு புத்தகம். அவர் எங்கு எழுதுகிறார் அந்த புத்தகத்தை? ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி. ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் தன்னுடைய தீசிஸாக, தன்னுடைய ஆராய்ச்சி வடிவமாக அதை சமர்ப்பிக்கிறார். அதில் அவர் பதிவு செய்கிறார், காந்தி ஒரு ஏமாற்றுக்காரர். எவ்வளவு பெரிய ஸ்டேட்மெண்ட், கவனிச்சிங்களா? ஒரு உண்மையற்றவர். அது கூட கொஞ்சம் ஜீர்ணம் பண்ணிக்கலாம். காந்தி ஒழுக்கமற்றவர், கற்பு இல்லாதவர். இதெல்லாம் ஜீர்ணம் பண்ணுவீங்களா? என்னமா யோசிச்சிருக்கீங்களா? என்னைக்காச்சும் வச்சு பாருங்க. அப்படியே அதிர்ச்சி ஆயிட்டேன். இவ்வளவு பெரிய ஸ்டேட்மெண்ட் எழுதுறார் அவர். அதுக்கான முழு ஆதாரங்களை அவர் வெளிப்படுத்துகிறார், சரிங்களா? அது அவருடைய ஆராய்ச்சிங்க. என்னுடைய ஒரு சின்ன கணிப்பு, இந்த காந்தியை சொல்வாங்க, அவர் புதிய ஏற்பாடு படிச்சிருக்காரு, புதிய ஏற்பாடு படிச்சிருக்காரு, மலை பிரசங்கம் படிச்சிருக்காரு அப்படின்னு 100 சொல்லிட்டு இருப்பாங்க. அவருடைய காந்தி படத்தை நீங்க பார்ப்பீங்களா? தென் ஆப்பிரிக்காவில் அங்க ஒரு பேப்டிஸ்ட் போதகர் தான் அவருக்கு அடைக்கலம் கொடுக்கிறார். ஒரு பேப்டிஸ்ட் போதகருடைய வீட்டிலே தான் தங்கி சில ஒரு சில ஆண்டு, அதாவது பாரத்லாம் முடிச்ச பிற்பாடு, லண்டன்ல பாரத்லாம் முடிச்சு அவர் தென்னாப்பிரிக்கா வருகிறார். தென்னாப்பிரிக்காவில் அவர் தொழில் தொடங்க முடியவில்லை, அவர் மேல அவருக்கு போதிய ஆதரவு இல்லை. அந்த நேரத்தில் ஒரு பேப்டிஸ்ட் போதகர் அவருக்கு அடைக்கலம் கொடுத்து வேலை வேலைக்கு சோரை போட்டு பைபிளை கொடுத்து படிப்பான்னு சொன்னார், சரியா? இப்ப பைபிள் படிச்சாரா? படிச்சார், சரிங்களாம்மா? அப்ப சத்தியத்தை புரிந்து கொண்டாரா? இயேசுவினுடைய உரிமையை புரிந்து கொண்டாரா? நானே வழியும், நானே சத்தியமும், நானே ஜீவனுமாய். ஏன் அவருக்கு புரியல? இயேசு நல்லவர், இயேசு குருவானவர், இயேசு போதனை உயர்ந்தது, இதெல்லாம் அவனை கேட்டாங்க. அந்த இயேசு யார்? இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன். ஏன் அவரால் ஏற்றுக்கொள்ள முடியல? இயேசுவினிடத்துல என்ன பொய்ய பார்த்தார் அவரு? அந்த காந்தி இந்த யோபு 31 படிச்சிருப்பாரா? நிச்சயமா படிச்சிருப்பா. யோபு தலைவன், அவன் ஹி வாஸ் எ மேஜிஸ்ட்ரேட், அவன் ஒரு நியாயம் வழங்குகிறவன், நியாயாதிபதி. அவனுக்கு குற்றம்னா என்ன? சட்டம், குற்றம், குற்றத்துக்கான தண்டனை, இது மூணும் அவனுக்கு தெரியும். தெரியாம இதை 31 அவன் எழுதல, போய் படிச்சு பாருங்க வீட்டில். ஆக இந்த 31 12 குற்றங்களை அவன் பட்டியலிடுகிறான், 12 பாவங்கள்.
இந்த 12 பாவங்களிலிருந்து நான் விடுதலையாக்கப்பட்டவன் என்பதை அவன் ஆணித்தரமாக நிரூபிக்கிறான். அதே 31:9-10 அவங்க ஊர் ஜனங்கள்லாம் நிற்கிறாங்க. என் மனம் யாதொரு ஸ்திரீயின் மேல் மயங்கி அயலானுடைய வாசலை நான் எட்டி பார்த்ததுண்டானால் அப்பொழுது என் மனைவி இது எதுக்கு இது சொன்னா அது புரிய. அதனால நீங்க வீட்டுல போய் படிச்சு பாருங்க, ரொம்ப விசித்திரமான ஒரு அதிகாரம். சோ த கிரைம் அண்ட் த பனிஷ்மெண்ட், குற்றம் தண்டனை, குற்றம் தண்டனையை யோபு பேசிக்கொண்டே போகிறார். அழகா சொல்றார், நான் தவறு செய்திருப்பேன், நான் கற்பு அற்றவனாக இருந்திருப்பேன், என் மனைவி வேசியாக மாறக்கடவுள். அவன் மனைவி இருக்கிறாங்களா பக்கத்துல தான், அந்த அம்மா சொல்லி இருக்கலாமே ஏன் அப்புழுறேன்னு சொன்னாங்களா, இப்படி படிக்கணுமா அத. அப்படியே 4வது காரணம் ஏன் இந்த 31வது அதிகாரம் எழுதப்பட்டது. இன்னைக்கு பொதுவா மனிதர்கள் என்ன சொல்றாங்கன்னா, சார் நான் நல்லவன் சார், நான் மனசாட்சி படி நடக்கிறவன் சார், நான் யாருக்கும் தீமை நினைக்காதவன் சார், நான் யாருக்கும் தீமை செய்யாதவன் சார்னு பெச்சு பெச்சா சொல்லுங்கிறாங்க எல்லாரும். இத படிச்சு காமிங்க, இத படிப்பா, இத படிச்சுட்டு அப்புறம் சொல்லுப்பா உன் மனசாட்சி உன்னை நல்லவனாக தீர்க்கிறதா அப்படின்னு சொல்ல சொல்லுங்க. முதல்ல நீங்களே படிக்கலையே என்ன, படிச்சு பாருங்க, இன்னைக்கு ராத்திரி உட்காந்து நைட்டு தூக்கம் வருதான்னு பாருங்க வராது. நாம கூட என்ன சொல்றோம், சார் நான் இந்த தவறு செய்யல, நான் திருடல, ஆனால நான் நல்லவன், அதனால நீ நல்லவனா, நீ திருட்டுக்கு கொடுக்குற விளக்கம் என்ன விளக்கம், புரியுதுங்களா? அதே மாதிரிதான் யோவான் 8வது அதிகாரத்துல அந்த விபசார ஸ்திரீயை கல்லறிந்து கொள்வதற்காக பரிசேய வேதப்பாரகர் நியாய சாஸ்திரிகள் எல்லாரும் கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்தது மாத்திர கல்ல கையில் வச்சிருக்கிறாங்க, சீக்கிரம் சொல்லு, மோசையின் நியாயப்பிரமாணத்தின் படி இவளை கல்லறிந்து கொள்ள வேண்டும். அவங்க விபச்சாரத்துக்கு கொடுத்த விளக்கம் என்ன, ஒரு ஸ்திரீயோடு செயல்பூர்வமாக விபச்சாரம் செய்தவனே விபச்சாரம் செய்தவன், அதான விளக்கம். ஆனா அது விளக்கமா, மத்தேயு 5:28-27 படிங்க, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும், இது அவனுக்கு தெரியுமா, இப்படிதான் நம்ம விளக்கம் கொடுத்துருக்கிறோம், நான் யோகியன், நான் நல்லவன், நான் நீதிமான் அப்படின்னு நீயே சொல்லிக்க வேண்டித்தான். இப்ப யோபு என்ன சொன்னார் பாத்தீங்களா, நான் என் கண்களோட உடன்படிக்கை செய்திருக்கிறேன். ஏதாச்சும் புரிஞ்சிச்சான்னு பாருங்க, நமக்கு எல்லாம் புரிஞ்சிச்சான். Do you really understand? To make a covenant with my eyes. எவ்வளவு சிறந்த ஒரு நிலை. அதாவது யோபு மனிதனாக பிறந்த காரணத்தினாலே பாவ தன்மையுடையவன், மனிதனாக பிறந்த காரணத்தினாலே பாவ சோதனைகளினாலே சோதிக்கப்பட்டவன். ஆக அப்படி இல்லைன்னா அவன் மனிதன் இல்லை. அப்படிப்பட்ட சோதிக்கப்பட்ட நிலையிலே அவன் சொல்லுகிறான், நான் என் கண்களோடு உடன்படிக்கை செய்து என்னுடைய கற்பை நான் பாதுகாத்து கொண்டவன். சொல்லுங்கப்பா ஊர் ஜனங்களே என்னை பார்த்து சொல்லுங்க, ஏதாச்சும் உங்களால சொல்ல முடியுமா, நீங்க யோசனை பண்ணுங்க, உங்க குடும்பத்துல நின்று பேச முடியுமா, அப்படி ஏன் ஊர் ஜனம்? 31வது அதிகாரம் இப்ப எவ்வளவு விசேஷித்தது இல்லை. சரி, இப்ப மறுபடியும் இன்னொரு கேள்வி கேட்கிறோம், சார் கடவுள் இல்லாம ஒரு மனிதன் நீதிமானா இருக்க முடியுமா? 31வது அதிகாரம் எந்த நீதியை குறித்து பேசிக்கொண்டிருக்கிறது? அப்ப என்ன சார் சொல்றாரு யோபு, கடவுள் தேவையில்லை, கடவுள் நம்பிக்கை தேவையில்லை, அவரா நீதிமான் ஆயிடுவாரா, அப்படி வேதம் போதிக்குதா? இல்ல எவ்வளவு குழப்பம் இல்ல பாரு, ரொம்ப குழப்பமான ஒரு விஷயம். அப்ப என்ன சொல்றாரு யோபு, கடவுள் இல்லாமல் நீதி இருக்குமா? கொஞ்சம் யோசனை பண்ணு, கடவுள் இல்லாமல் பரிசுத்தம் இருக்க முடியும். அதனாலதான் நான் சொன்னேன் காந்தியை நான் நம்பலன்னு. நீ உத்தமர் காந்தியெல்லாம் நீங்க சொல்லி இருக்க வேண்டியதுதான், கடவுள் மட்டும்தான் நீதிக்கும் பரிசுத்தத்துக்கும் அன்புக்கும் எல்லாவற்றுக்கும் ஊற்றும் காரணருமாயிருக்க. God is the only source of holiness. Nothing else, nobody else. அப்ப இந்த யோபு எந்த நீதியை குறித்து பேசிக்கொண்டிருக்கிறார், அவர் எப்படி நீதியை சம்பாதித்தாரா, தான் நீதியை சம்பாதித்து நாங்க பேசி நிற்கிறார், அப்படி அப்படி ஒரு தோற்றம் நமக்கு கொடுக்குது. அதுக்குதான் சொன்ன திருப்பி திருப்பி அதை படிங்க,
கடவுளை பற்றி அவர் அறிவு எப்படி இருக்குதுன்னு படிக்கலாங்களா? 31:15, என்னை உண்டு பண்ணினவர் அல்லவோ. அப்ப கடவுள் யார்? கடவுள் இல்லாமல் யோபு இந்த உலகத்துல வரவில்லை, கடவுள் இல்லை என்று சொல்லவில்லை. கடவுள் இல்லாமல் நான் நீதியில வாழ்கிறேன் என்று யோபு சொல்லவே இல்லை. ஆனால்தான் ஒழுங்கா படிக்கணும், கடவுள் என்னை சிருஷ்டித்தவர், சரிங்களா? அப்ப நீங்க சொல்ற தலைவர்களா, அது எவனா தத்துவ ஞானியா இருக்கட்டும், அவன் கடவுளை பத்தி என்ன சொல்லியிருக்கிறான்? கடவுளை சிருஷ்டிகராக சொல்லியிருக்கிறானா? அப்படி இல்லை என்றால் அவனுக்கு கடவுள் தெரியவில்லை, அவன் ஒரு மூடன், சரிங்களா? சரி, அடுத்தபடியாக அந்த கடவுள் யார் இல்லைங்களா? 23 படிங்க. கடவுள் பயங்கரமானவன். எப்படி சார் யோபு நீதிமானாய் வாழ்ந்தான்? எப்படி பாவத்தை விட்டு விலகினான்? ஒரு நல்ல கேள்வி இல்லைங்களா? கடவுளுடைய பிரசன்னத்தை, இந்த பிரசன்னம் எப்படி இருந்தது அவனுக்கு? பயங்கரமானது. அதான் தேவ கிருபை. ஒரு மனிதன் எப்போது பாவத்தை எதிர்த்து நிற்க முடியும், பாவத்தை மேற்கொள்ள முடியும், பாவத்தை வெற்றி கொள்ள முடியும்? தேவனுடைய பிரசன்னத்தை உணரும் பொழுது நீங்கள் பாவத்தை மேற்கொள்வீர்கள். அதுதான் 23. இப்ப ரகசியம் கண்டுபிடிச்சிட்டீங்களா? இந்த மாதிரி காந்தி ஏதாச்சும் சொல்லிக்கிறாரா? ஒன்றும் சொல்ல மாட்டார், அவருக்கு என்ன தெரியும் கடவுளுக்கு, சரிங்களா? கடவுளுடைய பிரசன்னம், பிரசன்னம் என்று நீங்க எப்பெல்லாம் அந்த கருத்தை வேதத்துல படிக்கிறீங்களோ அப்பெல்லாம் அதனுடைய பொருள், கடவுள் பயங்கரமானவர், ஆசம் காட், பெரும் பரிசுத்தம் மாத்திரம் அல்ல, வல்லமை மாத்திரம் அல்ல, பயங்கரமானவர். அதுக்குதான் ஒரு தம்பி இன்னைக்கு காலையில ஒரு நல்ல உதாரணம் சொன்னேன், இந்த மாதிரி கடவுளை நம்பாதவங்களுக்கு சொல்லிக்கிற, அந்த சூரியனை பாருங்க, சூரியன் தெரியுதுங்களே, அந்த சூரியன் கிட்ட நீங்க போக முடியுமா? நரைச்சு போக முடியும், பஸ்மம். அப்ப கடவுள் யார்? அந்த சூரியனை படைத்தவர். ஆனா நீ என்ன பண்ணிக்கிற, ஒரு பொம்மை செஞ்சு பாக்கெட்ல போட்டுன்னு இவர் தான் சார் கடவுள்னு சொல்லிக்கிறேன், எவ்வளவு பெரிய முட்டாளா இருக்கணும். இப்ப புரிஞ்சிச்சா? அந்த பயங்கரத்தை மக்கள் உணர்கிறதே கிடையாது. ஆக யோபு எப்படியா நீதிமானா வாழ்ந்தான்? நம்ம 24 தேவனுடைய பிரசன்னத்தில் வாழ்ந்தான். வாழ முடியுமா? முடியும். முடியாதுன்னு நீங்களே நானும் சொல்றதா முடிவு? எங்க கருமையானவர்களே, தேவனுடைய கிருபை அவனுக்கு, எப்படி நோவாவுக்கு தேவனுடைய கண்களிலே கிருபை கிடைத்தது, அதே மாதிரி யோபுக்கு தேவனுடைய கிருபை கிடைத்தது. என்ன சார் கிருபை? வாட் இஸ் கிரேஸ்? நாட் ஒன்லி டு நோ காட், டு அண்டர்ஸ்டாண்ட் காட். அது ரொம்ப கஷ்டம், அது முடியாத ஒரு விஷயம். But to feel the presence of God. பாதுகாக்க ஜெபம் பண்ணு. சார் எனக்கு இந்த பிரச்சனைக்கு இது சோதனைக்கு இதுன்னு சொல்லி இருக்காத. அந்த சோதனையின் மத்தியிலே உம்முடைய பிரசன்னம் எனக்கு தேவையானதுவரே, நீர் என்னோடு இருக்க வேண்டும், நீர் என்னோடு இருப்பீரானால் நான் வெற்றி கொள்ளுவேன். உலகமோ, மாம்சமோ, சாத்தானோ, பாவமோ, எதுவும் என்னை மேற்கொள்ள முடியாது. நான் உங்களோடு கூட இருக்கிறேன், நான் உங்களோடு கூட இருக்கிறேன். என்ன அருமையான ஒரு உண்மை, சரிங்களா? 3, கடவுளை பற்றி யோபு என்ன அறிந்திருந்தான்? 2 படிங்க. நீங்க அதுதான் சொல்ற தமிழ் டிரான்ஸ்லேஷன் அவ்வளவு தெளிவா இல்ல. உன்னதத்தில் இருக்கிற கடவுள் பூமியில் நடக்கிற அனைத்தையும் காண்கிறவராக இருக்கிறார், சரிங்களா? அவருடைய பார்வைக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. கடவுளை பற்றிய யோபினுடைய அறிவு எப்படி இருக்கு பாருங்க. கடவுள் எங்கேயோ இருக்கிறார் என்பதல்ல, ஆலயத்தில் இருக்கிறார் என்பதல்ல, ஜபம் பண்ண கண்ணு மூடுறப்ப கடவுள் வருகிறார் என்பதல்லங்கம்மா. கடவுள் உன்னதங்களில் இருந்தாலும் என்னுடைய நினைவுகளை, என்னுடைய வார்த்தைகளை, என்னுடைய செயல்களை காண்கிறவர். அப்படி காண்கிறபடியினாலதான் அவர் தீமைக்கு பலனை அளிக்கிறவராக இருக்கிறார். யோசனை பண்ணீங்களா? இப்ப புரிஞ்சுதா? தேவ கிருபை யோபுக்கு எப்படி கிடைத்தது? அவன் எந்த பைபிளும் படிக்கல, எந்த ஆராதனைக்கும் போகல, எந்த பிரசங்கமும் கேட்கல. கேட்டாரா யோபு? இவ்வளவும் கேட்டுட்டு நம்ம வேலைக்காவாத மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன்? கடவுள் யார் என்கிற ஒரு அடிப்படை அறிவே நமக்கு இல்லை.
அவர் என்னை உருவாக்கினவர். அவர் தன்மையில் பயங்கரமானவர். அவருடைய கண்களுக்கும் அவருடைய கைகளுக்கும் நீங்களாக நான் வாழ முடியாது. ஆக கடவுளை குறித்த பயம் யோபை என்ன செய்ததுங்க? நீதிமானாக வாழ வைத்தது. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுத்தோமா இல்லை சொல்லிக் கொடுக்குறோமா? என்ன சார் பயப்படுதுன்னா, கடவுளுடைய பிரசன்னத்தில் வாழ்வது. யோசேப்பை போல, சாமுவேலை போல, தானியேலை போல, லிவிங் இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட் இஸ் அ ஃபியர் ஆஃப் காட். சரிங்களா? நான்காவது, யோபு கடவுளை பற்றி என்ன அறிந்திருந்தார்? 14 வசனம், தேவன் எழும்பும் போது நான் என்ன செய்வேன், அவர் விசாரிக்கும் போது. அப்ப என்ன சொல்லுது அந்த வசனம்? கடவுள் எப்படிப்பட்டவராயிருக்கிறார்? நியாயாதிபதியாயிருக்கிறார். என்ன அற்புதமான ஒரு உண்மை இல்லைங்களா? ஆமா, நான் ஏன் தீமை செய்ய கூடாது அல்லது முடியாது? நான் கடவுளுக்கு சொந்தமானவன், கடவுள் எனக்கு சொந்தமானவன், கடவுள் என்னை சிருஷ்டித்தவர், கடவுள் என்னை வாழ வைக்கிறவர். அந்த கடவுள் இந்த உலகத்தை ஆளுகிறார் மாத்திரமல்ல, என்னை அவர் கண்ணோக்கி பார்க்கிறவராக இருக்கிறார். நான் இந்த உலகத்தை விட்டு மரிக்கும் போது அந்த கடவுள் என்னை நியாயம் தீர்ப்பார். சரிங்களா? தேவன் நியாயம் தீர்க்க எழுப்பும் போது நான் என்ன செய்வேன்? இந்த உணர்வு தாங்க யோபுவை தீமையிலிருந்து காத்தது. நம்மளை காக்குதுங்களா? எல்லாம் ஏசாமி வராரு வரான்னு எல்லாம் தான் சொல்லின்னு இருக்கிறாங்க. நான் அதுக்கு மேல நீங்க தான் முடிவு பண்ணணும் என்ன அவங்க செய்யறாங்க. சரிங்களா? பரிசுத்தம் உள்ள ஒரு தேவன். வெளிப்படுத்தின விசேஷம் 22:11-12. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் அசுத்தமாயிருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவன் அவனுடைய கிரியைகளின் படி அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன். இதாங்க யோபு சொன்னாரு. யோபு கையில இந்த பைபிள் இல்லைங்க, கரெக்டா சொன்னாருங்களே. நம்ம கிட்ட முழு பைபிள் இருக்குது, என்னப்பா சொல்ற? அதான் சார் தெரியல. உண்மை தெளிவா இருங்கப்பா. கடவுள் நீதிபரன், அதே நேரத்துல அவர் மனிதனுடைய தன்மைக்கு மேலாக சோதிக்கிறவர் அல்ல. அதுக்கு ஒரு வசனம் இருக்குதா? 1 Corinthians 10:13. 1 Corinthians 10:13, மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறொரு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே, உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்க, சோதனையை வெற்றி கொள்ள, சோதனையோடு கூட தப்பிக்கொள்ளும்படியான. அப்ப அவர் யோபுக்கு இருந்தார் அப்படி, ஏன் உனக்கு இங்க இருக்க மாட்டாரு? ஐயா எனக்கு ரொம்ப சோதனைங்க அப்படிங்களாங்க. யோபை விட ரொம்ப சோதனை உங்களுக்கு வந்துச்சு. எப்படி சிரிக்கிறதா, என்ன சொல்றதுன்னு புரியலீங்களே. இப்படி ஏமாத்தின்னு இருக்கிறோம் நம்ம. கடவுள் இல்லை என்று மதிகேடன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறான். யோபுக்கு ஒரு கடவுள், நமக்கு ஒரு கடவுளுங்களா? இல்ல யோபைக்கு ஒரு சட்டம், நமக்கு ஒரு சட்டமா? ஒரே கடவுள், ஒரே நீதி, ஒரே சட்டம். என்ன அற்புதமா இருக்குது பாத்தீங்களா? அப்ப யோபு எப்படி சார் இந்த பாவ சமுதாயத்துல இவ்வளவு நீதிமானா வாழ்ந்தான்? கடவுளோடு இணைந்திருந்தான், கடவுளே தன்னுடைய தியானமாக கொண்டிருந்தான். ஆனால் தானே இதெல்லாம் எழுதுறா சொல்றா. கடவுள் பேரிலே தன்னுடைய இதயத்தை வைத்திருந்தான். He focused upon God, who is holy, who is awesome, who is judge, and who is ever seeing God. நம்ம அதெல்லாம் ஒன்னும் உணர்ந்தே இல்லையா? சும்மா இங்க நாலு இந்த உட்காந்து 10 நிமிஷத்துல முடிய போகுது, அவள் தான் மறப்பா, அடுத்த மேட்டரை கவனிப்பா, இப்படி போயின்னு இருக்கிறோம் நம்ம. அப்படிதான் இருப்போம். கடவுள் நமது வாழ்வின் மையமாகவோ, வாழ்வின் நோக்கமாகவோ, நமது வாழ்க்கையை நடத்துகிற ஆண்டவராகவோ நாம் அங்கீகரிக்கவே இல்லை. சும்மா வாயில சொல்லின்னு இருக்கிறோம். கத்தாவே கத்தாவே என்று என்னை நோக்கி அவர்கள் கூப்பிடுகிறார்கள். அவருடைய இருதயமோ வெகு தூரமாயிருக்கிறது. நல்லா ஞாபகம் வச்சுங்க தம்பி,
சும்மா ஏமாத்தின்னு இருக்க முடியாது, ரொம்ப நாள் ரொம்ப கஷ்டம். இப்ப பாவ சோதனைகளை குறித்து நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்மை சோதிக்கிற சத்துருவாகிய சாத்தானை குறித்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்னத்துக்கு அவனை குறித்து பயப்படணும்? யோபப்பட்டு உன்னால முடிஞ்சதை பார் ராஜான்னு சொல்ல வேண்டியதானே. உன்னால முடிஞ்சத பார்ப்பா, என்னுடைய பலத்தினால் அல்ல, தேவனுடைய வல்லமை யோபை ஆண்டு கொண்டது, சுமந்தது. இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் இஸ் சஃபரிங், காட்ஸ் கிரேஸ் வாஸ் சஃபிஷியன்ட். என்ன அற்புதமான ஒரு மனிதன், சரியா? சரி, ஏன் சார் திருப்பியும் இந்த 31 அதிகாரத்தை யோபு பேசுகிறார் அல்லது எழுதினார்? ஒரு 4 காரணம் ஏற்கனவே சொல்லிட்டேன், 5வது காரணம் சொல்றேன். 35 வசனம், ஆ என் வழக்கை கேட்கிறவன் ஒருவன் இருந்தால் நலமாயிருக்கும், இதோ சர்வ வல்லவர் எனக்கு உத்தரவு அருளி செய்யவும் என் எதிராளி தன் வழக்கை எழுதி கொடுக்கவும். சரியா புரிஞ்சுச்சுங்களா? தமிழ் ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்கும். என் எதிராளி தன் வழக்கை எழுதி கொடுக்கும்னா என்ன சொல்றாரு? இத்தனை பிரச்சனை சொன்னப்பானாரு, எனக்கு தெரிஞ்ச 12 பாவங்களை இந்த சமுதாயத்தில் நான் செய்யவில்லை என்று எல்லாருக்கும் முன்னால பிரகடனப்படுத்துகிறேன். ஒரு எதிராளி இருப்பானால் நான் செய்த தவறை இப்ப சொல்ல சொல்லுங்க, எழுதி கொடுக்க சொல்லுங்க அப்படின்றான். சவால், அது ஒரு நிலை. ரெண்டாவது நிலை, 35 வசனத்தின் ஆரம்பத்துல நான் எந்த பஞ்சாயத்தில் போய் நிற்கிறது, எந்த கோர்ட்டில் நிற்கிறது, அதான் அதனுடைய பொருள். என் வழக்கை கேட்கிறவன் ஒருவன் இருந்தால், ஆக யோபு எந்த நிலையில இப்ப இருந்து கொண்டிருக்கிறான்? அவன் தன்னுடைய சுய நீதியை அவன் தம்பட்டம் மடித்துக் கொள்ளவில்லை. ரொம்ப கேர்ஃபுல்லா நீங்க புரிஞ்சு கொள்ளணும். அவனுடைய 3 நண்பர்கள் அவனை குற்றப்படுத்தின படியினாலே இவன் பதில் சொல்ல வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுகிறான். இவங்க குற்றம் சொல்றாங்கப்பா, அந்த மலைக்குனால நிரூபிக்க முடியுமா சொல்லு, இந்த ஊர் ஜனலாம் இங்க இருக்குது சொல்லு. அப்ப ஏன் எனக்கு வழக்கை விசாரிக்கிறவன் தேவை? எனக்கு நீதி தேவை. என்ன நீதிங்க? இந்த துன்பத்தில் இருந்து, இந்த வேதனையில் இருந்து எனக்கு விடுதலை தேவை. இதுல என்ன தப்பு இருக்குதுங்க? இதுல ஒண்ணும் தப்பு இல்லையா? சரியா? ரொம்ப யோசனை. வேலூர் கிறிஸ்தவ மருத்துவ கல்லூரியில படித்த ஒரு டாக்டர், அவர் மத்திய பிரதேசத்தில் உள்ள தாழ்த்தப்பட்ட ட்ரைபல்ஸ் மத்தியில் ஊழியம் செய்ய போயிருக்கிறாரு. இன்னமும் அதாவது நார்த் இந்தியன் பேப்பரில் கூட வந்துச்சு. மத்திய பிரதேச அரசு அவரை தீவிரவாதி என்று முத்திரையிட்டு குற்றப்பத்திரிகை சுமத்தி, அது மத்திய பிரதேச ஹைகோர்ட்டில் அவருக்கு ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டு, கொஞ்ச நாளைக்கு முன்னால் அது வந்துச்சு, அவர் பேர் மறந்துட்டார். அப்ப அவர் சிறையில் இருக்கிறார், அவருக்காக ஹியூமனிஸ்ட் மனித நேய உறுப்பினர்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு அந்த வழக்கை கொண்டு போய் சுப்ரீம் கோர்ட்ல அதை பதிவு செய்யறாங்க. சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பளிக்கிறது அவர் குற்றமற்றவர், அவர் தீவிரவாதி கிடையாது. என்ன சார் அவர் தப்பு செய்தாரு? தன்னிடத்துல வந்த நோயாளிகளுக்கு அவர் மருந்து கொடுத்தார். அப்படி அவரிடத்துல மருந்தும் சிகிச்சையும் பெற்றவர்களில் தீவிரவாதிகள் இருந்தாங்க, மாவோயிஸ்டுங்க இருந்தாங்க. இந்த மாவோயிஸ்டை இவர் ட்ரீட் பண்ணி இருக்கிறாரு, இவ்வளவுதான் குற்றச்சாட்டு. நல்லா புரிஞ்சுக்கிறீங்களா? இப்ப நம்ம ஊர்ல கோவன் ஒருத்தர் என்ன சார் பண்ணிக்கிறாரு? பாட்டு பாண்டன், பாட்டு பாண்டாருப்பா, ஒரு மோளம் வச்சுக்கின்னு உள்ள தள்ளுறான். இதுதான் இந்த உலகத்தினுடைய நீதி, தெரிஞ்சுக்கிட்டீங்களா? கேட்டா அரசு தடா தடா சட்டம், குண்டர் சட்டம், எல்லா சட்டம் போடு, இதான் நீதியா? என்ன பேசுற? அப்ப இப்படிப்பட்ட அநீதியாக தண்டிக்கப்படுகிறவர்களுடைய இருதயம் எப்படி இருக்கும்? எனக்கு நீதி வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷம் அப்படிதான் ஆரம்பிக்குது. நம்ம கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை இந்த உலகத்திலே, இந்த உலக ஆட்சியாளர்களினாலே, சாத்தானாலே கடுமையாக அவர்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள், உபத்திரவப்பட்டப்படுகிறார்கள். தேவனே, நீதியின் தேவனே, எங்களுக்கு நீதி செய்யும். யோகோ அததான் இங்க சொல்ற, ஆ என் வழக்கை கேட்கிறவன் ஒருவன் இருந்தால் நலமாயிருக்கும், இதோ சர்வ வல்லவர் எனக்கு, கடவுள் அவன் குற்றப்படுத்தல, சர்வ வல்லவர் என்னுடைய மன்றாட்டை கேட்பாராக. அவர் நீதியின் தேவன், உண்மை மாறாத தேவன்,
இரக்கத்தின் தேவன், அவர் எனக்கு உத்தரவு அருளி செய்வார். அது ஒரு ஜெபம். எப்படி முடிக்கிறார் பார்த்தீங்களா? நான் நீதிமானு, என்னை அவன்டா கேட்கறது, அப்படி பேசுறாங்க. ராத்திரி உட்காந்து படிங்க, உங்களுக்கு அது புரியுதான்னு பாருங்க. ரொம்ப வித்தியாசமான ஒரு அதிகாரம் அந்த 31 அதிகாரம், சரிங்களா? ஆமா, எத்தனையோ கமெண்டேட்டர்ஸ் அதுக்கு ஒன்னும் விளக்கமா எழுதல, ஒரு சிலர் தான் எழுதியிருக்கேன், அவங்களுக்கு விளக்கம் சொல்ல முடியல. ஏன் இப்படி யோபு பேசி கொண்டு போகிறார்? தேவனுடைய கிருபை மாத்திரமே ஒரு மனிதனை ரட்சிக்க முடியும், ஒரு மனிதனை நீதிமானாக்க முடியும், ஒரு மனிதனை தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு உரிய பாத்திரமாக மாற்ற முடியும். அப்படிப்பட்ட மனிதன் சோதனைகளையும் சாத்தானையும் உலகத்தையும் வெற்றி சிறக்கிறவனாக இருப்பான். இது இஸ் நாட் எ பிலாசபி, அப்படி அல்ல. உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம்னா ஜெயம், அதை நிரூபிக்கணும் இல்லைங்க. யோபின் வாழ்க்கையில கடவுள் நிரூபிக்கிறார், பர்பா ஜெயிச்சா பாரு. பை ஃபெய்த் ஹி ஓவர்கேம் எவ்ரிதிங். அது எந்த சோதனையா இருக்கலாம்? உங்க வாழ்க்கை, என் வாழ்க்கை இப்படி வெற்றிக்கு சான்றா இருக்குதுங்களா? தலைவன் இங்கு ஜெபிப்போம். என் விசுவாசம் எதை சார்ந்து இருக்கிறது? அல்லது யாரை பிரியப்படுத்த நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? ஏன் நான் பாவத்தை வெறுக்க வேண்டும், தீமையை வெறுக்க வேண்டும்? சொல்றான், மாயையை பாராதபடி தேவ கிருபை என்னை காத்து கொண்டது. என்ன மாயை? பொருள், செல்வம், ஐஸ்வர்யம் பெருகினால் அதன் மீது உன் மனதை வைக்காதே. யோபு செல்வத்தின் மீது மனதை வைக்கவில்லை. போய் படிச்சு பாருங்க, சொல்லுவான். நான் மறைவாக என் கையை முத்தம் கொடுக்கவில்லை. படிச்சு பாருங்க, என்ன சார் அதனுடைய பொருள்? நான் ரொம்ப ஐஸ்வர்யவான், கடவுளுக்கு விரோதமான விக்கிரக ஆராதனை. கடவுள் யோபை இப்படிப்பட்ட தீமையிலிருந்து, பாவத்திலிருந்து காக்க வல்லவராயிருந்தார், உங்களையும் என்னையும் காக்கிறாரா? தேவனுடைய பிரசன்னம் என்றால் என்ன? அது எவ்வளவு பயங்கரமானது என்பதை நாம் அறிந்திருக்கிறோமா? தேவன் நம்மை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்பதை உணர்ந்திருக்கிறோமா? தேவனுக்கு பயப்படுகிறவன், பாவத்தை விட்டு விலக கடவன் என்பதின் பொருளை நாம் பின்பற்றுகிறோமா? அந்த நீதியின் தேவன் எனக்கு நீதியான பலனை தருவார். இந்த உலகத்தில் எனக்கு கொடுக்கலாம், அல்லது நித்திய ராஜ்யத்திலே அவர் எனக்கு நீதியின் பலனை தருகிறவராக இருக்கிறார். இரக்கங்களில் ஐஸ்வர்யம் உள்ள நல்ல ஆண்டவரே, மாலை நேரத்திலும் நாங்கள் பயத்தோடும் மனத்தாழ்மையோடும் உம்மை தொழுது கொள்ளுகிறோம். நாங்கள் எவ்வளவு குறைவுள்ள மனிதர்களாக இருக்கிறோம். இந்த பாவ உலகத்தினாலே கரைப்பட்டவர்களாக, இந்த உலகத்தின் இச்சைகளினாலே அடிமைப்படுத்தப்பட்டவர்களாக, இந்த உலகத்தின் இன்பங்களை நாடி தேடுகிறவர்களாக, இந்த உலகத்தின் செல்வத்தினாலே பெருமை பாராட்டுகிறவர்களாக நாங்கள் இருப்போமானால் இவனே எங்களை மன்னித்தரும். யோபை போல நாங்கள் நீதியை செய்ய, நியாயத்தை நடப்பிக்க, உடன் மனிதர்களோடு சகோதர அன்பை வெளிப்படுத்த எங்களை ஆட்கொள்ளும். உம்முடைய பாத்திரமாக எங்களை உருவாக்கும். எங்கள் அருமை இரட்சகர் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.